In a right angle triangle ABC, the altitude AB is 5 centimeters and the base BC is 12 centimeters. P and Q are two points on BC such that areas of triangle ABP, triangle ABQ, and triangle ABC are in arithmetic progression. If the area of triangle ABC is 1.5 times the area of ABP, the length of PQ in centimeters is. So, triangle here is a triangle.

ஸோ அப்போது ஹாஃப் ஆஃப் ஹைட் வந்து இங்கே 5, இங்கே பேஸ் பிபி கமா ஹாஃப் ஆஃப் 5 into பிக்யூ கமா ஹாஃப் ஆஃப் ஃபைவ் into பிசி இந்த மூணு வேல்யூமே எனக்கு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கின்றாங்க ஸோ ஃபைவ் பை டூ into பிபி ஃபைவ் பை டூ into BQ, ஃபைவ் பை டூ into பிசி இது மூணுமே எனக்கு ஏபியில் இருக்குது அப்படின்னா கிளியராக நம்ம என்ன சொல்லலாம் பிபி பிக்யூ அண்ட் பிசி இது மூணுமே அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லிடலாம் ரைட் ஏன்னா இது மூணும் ஏபியில் இருந்தால் அதை நீ ஒரே வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே தான் வரப்போது ரைட் அப்போது பிசிங்கிறது டுவெல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு பிக்யூ அண்ட் எனக்கு BP, இது இது ஒரு arithmetic progressionல இருக்கு, நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் ABC ஏபிசியோட ஏரியா வந்து 1.5 TIMES ABP, டைம்ஸ் இந்த வேல்யூ 1.5 TIMES BP டைம்ஸ் பிபி அப்படின்னா அப்போ பிபி நமக்கு ஆட்டோமெட்டிக்காக டுவெல் divided பை ஒன் பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு எயிட் பிக்யூ 12. அப்படின்னு வந்து நிற்கும் எயிட் பிக்யூ டுவெல் இது மூணுமே எனக்கு ஏபியில் இருக்கு, அப்போ கண்டிப்பாக பிக்யூ எயிட்டுக்கும் டுவெல்த்துக்கும் டெட் சென்டரில் இருக்கணும் அப்போ பிக்யூ என்னது டென் அப்போது எயிட் கம்மா டென்கமா டுவெல் எனக்கு பேஸ் ஏபியில் இருந்தால் ஏரியாவும் ஏபியில் தான் இருக்கும் ஸோ அந்த லாஜிக்கில் எயிட் டென் அண்டு டுவெல் தான் வந்துட்டு பேஸ் ஆஃப் பிபி பிக்யூ பிசிங்கிறது நான் சொல்கிறேன் எனக்கு பிபி எயிட்டுன்னு தெரியும் பிக்யூ மொத்தமாக டென்னு அப்போ பிக்யூ டூ தான் இருக்கணும் இது ஒரு டூ இருக்கும் கரெக்டா கேள்வி லென்த் ஆஃப் பிக்யூ மாத்திரம் தான் கேட்குறோம் அப்போது டூ அப்படிங்கிறது தான் ஆன்சர் டீடாக் கொஸ்டன் ஆன்சர் டூ